இருபது நாளில் செகண்ட் செமஸ்டர் வந்து உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். செகண்ட் செமஸ்டர் அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் செமஸ்டர் புக்ஸ் வாங்கியிருப்பீங்க, வாங்காமல் இருப்பீங்க, நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் நவ் யூ ஹாவ் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் செகண்ட் செமஸ்டர் வித்இன் 20 டேஸ். எஸ், ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் 20 டேஸ் கோர்ஸ் ஃபார் எம்எட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் செகண்ட் செமஸ்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அவங்கெல்லாம் உடனே இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மே 15th ஸ்டார்ட் ஆகி ஜூன் 16th முடிஞ்சிடும். ஸோ 4 பேப்பர்ஸில் இருக்க 5 யூனிட்ஸை பற்றியும் ஒவ்வொரு டேலையும் ஒவ்வொரு யூனிட் பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பிபிடியோட அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட நம்ம டீட்டெயில்டாக வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண போகிறோம். அந்த 20 டேஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ண போதும், ஈஸியாக வந்துட்டு இந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக நீங்கள் முடிச்சிடலாம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த டாப்பிக்கில் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே லாஸ்ட் செமஸ்டரில் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதுறவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த லைன் படிக்கிறதா இந்த லைன் படிக்கிறதான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் வரும். ஏன் நான் ரெக்கார்டட் கிளாஸஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் நிறைய பேர் நாள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸோட உங்களுக்கு பிபிடியும் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸாக இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்துட்டு நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் அந்த செகண்ட் செமஸ்டர் முடிக்கிற வரைக்குமே படிச்சுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் வந்து 24/7 இருக்கும். கிறிஸ்டி கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மணிக்கு வந்துட்டு ஒருத்தர் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் உங்கள் மணி எப்போவுமே வந்துட்டு நாங்கள் வேல்யூ பண்ணி தான் எல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற விஷயம் வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக, அதனால் நீங்கள் இதில் யோசிக்கவே வேண்டியதில்லை. அண்ட் மோர் ஓவர் நம்மளோட அகாடமி வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ யாராவது டேரெக்டாக வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எம்எட் கிளாஸஸ் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். நம்மளோட அகாடமி நீலிக்கோணாம்பாளையம் சிங்காநல்லூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உடனே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 6380787586. இந்த நம்பருக்கு இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1000 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணால் போதும், நீங்கள் இந்த 20 டேஸ் கிளாஸை ஈஸியாக வந்து செகண்ட் செமஸ்டரை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, சீக்கிரம் கிளாஸ்க்கு வாங்க. மே 15th ஜூன் 16th வரைக்கும் சீக்கிரமாக நாம இந்த 20 டேஸில் செகண்ட் செமஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே முடிக்க போகிறோம். ஜாலியாக வந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ வாங்க நான் உங்களை கிளாஸில் மீட் பண்ணுறேன். டா பாய். கண்டிப்பாக சில பேருக்கு இன்னொரு டவுட்ஸ் வந்துருக்கும், அதாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் 1000 ருபீஸ்க்கு நம்ம 4 பேப்பர்ஸில் இருக்க 5 யூனிட்ஸுமே டீட்டெயில்டாக படிக்கிறோம் அப்படின்னா யார் தான் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க? அதனால எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நோட்ஸ் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸும் நான் உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.